ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க முசு முசுக்க இலைங்க. இதில் வந்து நம்ம ரசம் வைக்கலாம், சட்னி சட்னியும் அரைச்சிக்கலாங்க. நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது, கபமெல்லாம் வந்துடும். நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது, கபமெல்லாம் வெளியில் வந்துடும். இது பேர் சின்ன இலைன்னு சொல்லுவாங்க. நல்லா மனமாக இருக்கும். தூது நம்ம தவளைப்பொடி, குழந்தைகளுக்கு தவளைப்பொடி அரைக்கிறோம்லங்க அந்த இலை. இது இதுக்கு பேர் சின்ன இலைன்னு பேர். இதுவும் ரசத்தில் அந்த இலையில கலவை இலையில போட்டு ரசம் வைக்கலாம். இது இது வந்து தூது வேலை. இது வந்து தூது வேலை. இது தூது வேலை. இது தூது வேலை. இந்த இதுவும் ரசத்தில் வச்சு ரசத்தில் எல்லாம் ஒன்றா போட்டு ரசம் வைக்கலாம். இருமலுக்கு, நெஞ்சு சளிக்கு, எல்லாம் மூக்கில் ஒழுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கேட்கும். இந்த தூது வேலை, இந்த தூது வேலையில் இது எல்லாமே மொசு மொசுக்க, தூது வேலை, சங்கம் இலை, சின்னி இலை, அப்புறம் மூக்கரட்டை இலை, மொத்தம் அஞ்சு இலையும் நான் போட்டுருக்குறேன். இலை அஞ்சு இலையும் போட்டு ரசம் வைக்கிறதுக்கு பேருங்க. இந்த இலைக்கு பேர் மூக்கரட்டைன்னு பேர். இந்த மூக்கரட்டையும் அந்த அந்த ரசத்துக்கு உள்ள கலவக்கீரைகளை எல்லாம் ஒன்றா போட்டு ரசம். இது பேர் மூக்கரட்டை. இதுமே நுரையீரல் இருக்கிற கம்பமெல்லாம் வெளியில் வந்துடும். இது அந்த ரசத்தோடு இது வர போட்டு செய்யலாம், கலவையை போட்டு செய்யலாங்க. இதுக்கு பேர் காணா வேலைங்க. இது வந்து ரொம்ப இந்த குளிர் காய்ச்சலாக வருது இல்லைங்க, அந்த குளிர் காய்ச்சல்லாம் வர்றவங்களுக்கு இந்த ரசத்தோட இதே ஒரு அஞ்சாறு இலையும் போட்டு வைக்கும்போது அந்த குளிர் காய்ச்சல் வர்றவங்களுக்கு அது நல்லாயிடும். குளிர் காய்ச்சல்லாம் நல்லாயிடும் இந்த காணா வேலைக்கு. இது சங்கந்தலைன்னு இதுக்கு பேர். சங்கம் இதில் இந்த செடி சங்கம் முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது இந்த இந்த இது வந்து சங்கம் முள் வந்து இது வந்து இந்த நுரையீரல் இருக்கிற கபம் சளி எல்லாத்தையும் கேட்கும். இந்த இது ரசத்தில் கலவை ரசத்தில் இதையும் போட்டு செய்யலாம். இது வந்து கேன்சரே கேட்கும். இந்த இலை வந்து கேன்சருக்கே கேட்கும் அந்த மாதிரி இது இதெல்லாம். இந்த இலை இந்த இலை வந்து ரொம்ப சளிக்கு இந்த கலவைக்கையோடு போட்டு தூது வேலை, மொசு மொசுக்க, சங்கஞ்செடி, சின்னி இலை இதெல்லாம் ஒன்றா போட்டு ரசம் வச்சா எல்லாம் கபம், குளிர் காய்ச்சல், தலைவலி, மூக்கில் ஒழுகிறது, நெஞ்சு சளி எல்லாமே கேட்கும். இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு அரைக்கிறோங்க. என்னென்ன பொருள் பார்க்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கொள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோங்க. அப்புறம் தக்காளி ஒன்று, இஞ்சி சிறிதளவு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இலைகள், இப்போ நம்ம காட்டினாங்க இல்லையாப்பா, ஒவ்வொரு இலையாக காட்டினாங்க. அந்த இலையெல்லாம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குங்க. ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிக்கோங்க. அப்போ நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி இலையை பளிச்சுன்னு க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வணக்கணும். எண்ணெயில் வறுத்துட்டு அரைக்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ வடைச்சட்டி வச்சுருக்கோங்க. வடைச்சட்டி காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளு பயிரை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. என்ன சொல்றது, இதை இதில் கொட்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த வெள்ளைப்பூண்டெல்லாம் வணங்குறக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு வணக்கிக்கலாம். அது வேண்டாம்.
சீரகம் மிளகு ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் மஞ்சள்தூள் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இந்தளவுக்கு வணங்கி வச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. இறக்கி எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கிக்குங்க. அந்த இலையெல்லாம் போடு, எல்லா இலையும் காய்ச்சி வச்சது கொத்தமல்லி மட்டும் கடைசி வச்சு கருவேப்பிலை சங்கந்தலை முசுமுசுக்க தூதுவேலை மூக்கரட்டை மூக்கரட்டை காணாவாழை இந்த அஞ்சு மூலிகையும் நம்ம போட்டு இப்போ வறுக்கிறோங்க. கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். நல்லா இந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டுட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தலையும் உள்ளே போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த வணங்கினது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் ஆற வச்சுட்டு இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. இதெல்லாமே ஆறிருச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் தேங்காய் ஊற்றிருக்கேங்க. நான் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பில வரமிளகாய் வெங்காயம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வணங்கிக்கணுங்க. அந்தளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வணங்கிருச்சுங்க. தக்காளியும் ரொம்ப சாஃப்டாயிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்திடலாங்க. நல்லா பச்சை வாசம் போக எண்ணெயில் கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வணக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் வணக்கினா கூட போதுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சம் ஜாரில் தண்ணி ஊற்றி கலைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க.
நம்ம இப்போ இந்த ரசத்துக்கு தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. நல்லா ரசம் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு இந்த ரசம் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நெஞ்சில் நல்லா கபம் கட்டி ரொம்ப சிரமப்படுற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நெஞ்சில் இருக்கிற சளி வந்து சீக்கிரம் சுலபமாக வெளியில் வந்துருங்க. ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க குழந்தைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு மாறி மாறி அடிக்குதுங்க. வெயில் அடிக்குது, மழையும் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் சீக்கிரம் நமக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ரசமெல்லாம் ஊதி சாப்பிடும்போது நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சளியெல்லாம் சீக்கிரம் கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. சில பேருக்கு சைனஸு, இந்த தலைவலி, மூக்கில் ஒழுகிறது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குங்க. வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரசம் வந்து ரொம்பவுமே நல்ல மருந்துன்னு சொல்லாங்க. இந்த ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நமக்கு எங்களுக்கு இந்த இலையெல்லாம் இல்லை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தூதுவளை இலைகள் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை மட்டும் கூட போட்டு நம்ம தூதுவளை ரசம் வச்சுக்கலாம். அதுவுமே நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம போட்ட அளவுகளே எல்லாமே போட்டுக்கோங்க. மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இம்யூனிட்டி பவர் கிடைக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.